ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குடூஸ் வ்ளாக். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ராக்ஸ் பக்கியோட ரிமோட் கண்ட்ரோல் மான்ஸ்டர் ஆஃப் ரோட் ட்ரக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேக்கிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்படி தான் இந்த பாக்ஸ்குள்ளார தான் அந்த ராக்ஸ் பக்கியோட ட்ரக் வந்தது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணு. ஸோ இந்த பேக்கில் என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராக்ஸ் பக்கியோட ட்ரக் வந்திருக்கு. இதுதான் இருக்கும், இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் பேட்ரி காட்டுறேன். அந்த பேட்ரி வந்துட்டு நம்ம இந்த ட்ரக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் இருக்குது. பேக் சைடு வந்து இந்த மாதிரி அந்த வீலு எல்லாம் வந்து இந்த மாதிரி லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேட்ரி மாட்ட போகிறோம். இதான் பேட்ரி, இது வந்துட்டு ரீசார்ஜபிள் பேட்ரி. இதோட சார்ஜர் வந்துட்டு இங்கே இருக்குது. இந்த சார்ஜர் மூலமாக வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதுதான் வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர். நம்ம இதை வச்சு இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இந்த ஸ்க்ரூ தான் வந்து இந்த பவர் பேட்ரி போடுற பிளேஸு. இதை நம்ம கழட்டுறோம். இப்படி இது கழட்டிட்டு இதில் இது எப்படி எடுத்தோம்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி ரீசார்ஜில் இருக்கும். இதில் சார்ஜ் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதை டைரெக்டாக நம்ம வந்துட்டு இப்படி, இப்போ இதுதான் வந்துட்டு லாக்கு. இது வந்து இந்த காரில் இருக்கிற கனெக்டர். இதில் இங்கே சின்னதாக ஒரு காடி மாதிரி இருக்குது. இதை நம்ம மேல் பக்கமாக பார்த்து இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடும். இதை எடுத்து வைக்கணும். ஸோ இதை ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டரி போட்ட உடனே இது வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சோம். இப்போது இங்கே வந்துட்டு பேட்டரி நம்ம போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃப் ஆன் சுவிட்ச் இருக்கும். இதில் நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு உடனே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது கார் வந்துட்டு பேட்டரி போட்டு ரெடியாக இருக்குது. இந்த காருக்கு இதுதான் ரிமோட்டு. இந்த ரிமோட்டு தான் இப்போ வந்து நம்ம பேட்டரி போட போகிறோம். இதில் வந்துட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதில் ரிமோட்டெல்லாம் பேட்டரி போடலாம். இதுவும் இது 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 இந்த பேக்கேஜோட பேட்டரி வரலை. நம்ம வந்து தனியாக பேட்டரி வாங்கணும் இதுக்கு. இது வந்து பேட்டரி இந்த மாதிரி இதில் மூணு பேட்டரி நம்ம போடணும். இதில் பார்த்திங்கன்னா மூணு பேட்டரி இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு போடணும். இது வந்துட்டு டபுள்ஏ பேட்டரி, பெரிய பேட்டரி இது. இப்போ மூணு பேட்டரி போடணும். ஒன்று ரெண்டு, இதிலே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்த்து கரெக்டாக போட்டால் போதும். ப்ளஸ் ப்ளஸ் ஓகே. இப்போ பேட்டரி போட்ட உடனே இங்கே சுவிட்ச் ஆனில் இருக்குது.
ஆன் ஆஃப் இங்கே இருக்கும். நம்ம ஆன் பண்ணோம்னா இங்கே பிளிங்க் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே போட்டு இதுக்கும் ஸ்க்ரூ போட்டு நம்ம எப்பப்போல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அப்போல்லாம் இந்த சுவிட்சஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் பேட்டரி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், கனெக்டிவிட்டிலே இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக சார்ஜ்லாம் வேஸ்ட் ஆகிடும் பேட்டரியில் இருக்கிறது. இது ஆக்சுவலி வந்துட்டு ரேடியோ ரேடியோ ஒயர்லெஸ் மாதிரி இது கனெக்ட் ஆகி அது வந்து அங்கே இதுவாகும், மூவ் ஆகும், ரேடியோ ஃப்ரீக்குவென்சின்னு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாகாப்தர் இருக்குது, இது நல்லா இதில் இதுவாகும். இது வந்துட்டு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆஃப் ரோட்லேயும் போகும். இது ஃபுல்லாக வந்து ரப்பர் டயர்ஸு, இது பார்த்திங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா ரப்பர் டயர். இது இப்போது இப்போ இது இது வந்து முன்னே போகிறது, பின்னாடி போகிறது. இது வந்து முன்னே போகுது. இந்த ட்ரக்கில் யூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 hours சார்ஜ் பண்ணோம்னா 20 minutes கண்டினியூஸாக நம்ம இதில் வந்துட்டு விளையாடலாம். இந்த கார் வந்து நாங்கள் அமேசானில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1058. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும், அதே மாதிரி ட்ரிகர் வந்துட்டு பேக் சைடில் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும். இப்போ வந்துட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் பண்ணிங்கன்னா ரைட் பண்ணி ட்ரிகர் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் போகும். அதே மாதிரி லெஃப்ட் டர்ன் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா பேக்கில் போகும். இப்போது அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, டர்ன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.